பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நெல்லை தஞ்சாவூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் போராட்டம் நடைபெற்றது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தபோதும் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இதனால் ஏற்படும் இன்னல்களை விளக்கும் வகையில் சிஐடியு ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் ரயில் நிலையம் முன்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோவில் ஏர் பூட்டி இழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆட்டோக்களுக்கான தவணைகளை வங்கிகள் செலுத்துவதற்கு ஆறு மாதம் அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் இதேபோன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் காய்கனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரியும் பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் இன்சூரன்ஸ் ஆகியவற்றை ஒரு ஆண்டிற்கு நீட்டிப்பு செய்ய வலியுறுத்தியும் சிஐடியு ஆட்டோ தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இங்கே புதுச்சேரியை பொறுத்தவரை குறிப்பிட்ட காலங்கள் அனுமதி கொடுத்தாலும் ஆனால் வருமானம் இல்லாமல் தொழிலாளர்கள் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்களில் பத்து ரூபாய் அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலைகளை இன்றைக்கு உயர்த்தியிருப்பது என்பது இது ஏற்புடையதல்ல வர்க்கம் இன்னைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறது உடனடியாக மத்திய மாநில அரசாங்கங்கள் ஆக்கப்பூர்வமான தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும்